இன்னைக்கு நம்மளோட காணொலியில் பார்க்க போகிற ஒரு விடயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விடயம். இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடியும். மிகப்பெரிய பிரச்சனைனா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிறவங்களே கீழடிய அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டாம், இழுத்து மூடுங்க, உங்கள் பொங்க சோறும் வேண்டாம், பூசாரித்தனமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வெகு தொலைவில் இல்லை, வெகு விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. என்னடாம எடுத்தோனையே கீழடி அகழ்வாராய்ச்சி தளத்தை வந்து மூட சொல்லி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கும், அதுவும் தமிழர்களே செய்வான்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்விகள் வரலாம். அதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். வணக்கம், நாங்கள் வரும் பேசுகிற சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொலி. கீழடி இங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு, இங்கே இருக்கிற கட்டிட அமைப்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, என்னென்ன தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கிறது, என்னென்ன வார்த்தைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு பலரும் இந்தா இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இதுக்கு அவங்க வந்து தொல்லியல் துறையிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு எழுத்தாளனோ இல்லை ஏதாவது ஒரு மீடியாலேயோ இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. காரணம் என்னவென்றால், கீழடியின் நகல்வாராய்ச்சியை இந்த உலகம் எப்படி உன்னித்து கவனித்து கொண்டிருக்கிறதோ அதைவிட அதிகமாக தமிழர்கள் உன்னித்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மொத்த தடவை எப்போ 2300 வருடங்கள் கீழடி பழமையானது அப்படின்னு சொல்லி தெரியும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு ஒரு சாம்பிள் கார்பன் டேட்டுக்கு போகுது, அது வந்து 2700 வருடங்கள் பின்னோக்கி தள்ளுது. சும்மா வெட்டி போட்டு கொண்டாடணும் தமிழர்கள் அனைவரும். ஆனால் கீழடியை வந்து தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடணுமா? இந்தியாவில் தானே கீழடியும் இருக்குது. அப்போ கீழடியில் 2600 வருடங்கள் பழமையான ஒரு நாகரீகம் கிடைக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது பெருமை. ஆனால் இங்கு திசை மாற்ற பலரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், சமீப காலமாகவே கீழடியின் மீது அதிகமான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவதை விட அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இன் ஷார்ட்டை நான் சொல்லிடுறேன், கீழடியின் மீது இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளோ அல்லது தாக்குதலோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழடி வந்து ஒரு நாகரிகமே கிடையாது, அங்கே கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இவங்க வந்து கார்பன் டேட்டிங்க்கு இந்தியாவில் கொடுக்கறதே கிடையாது, எங்கோ யூஎஸ்எல்ல இருக்கிற லெபரேட்டரிக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? இவங்க பண்ணுற அகழ்வாராய்ச்சி உண்மைனா இந்தியாவிலே கொடுத்து பண்ண வேண்டியது தானே? இது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, கீழடியின் அகழ்வாராய்ச்சிக்கு பின்னாடி டிஎம்கேவும் ஒரு கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஃபாரின்லேருந்து இவங்களுக்கு நிறைய ஃபண்டிங் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே கேரளாவில் பட்டணம் அப்படிங்கிற ஒரு இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். அது வந்து கவர்மெண்ட் செய்ய கிடையாது, ஒரு தனியார் தான் வந்து செஞ்சாங்க. அவங்களுக்கும் வந்து ஃபாரின்லேருந்து தான் ஃபண்டிங் எல்லாம் வந்தது. ஆனால் அந்த ரிப்போர்ட்ல பல்வேறு பிளவுகள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அதுக்கு கேஸ் எல்லாம் போட்டாங்க, சில பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் வந்து பட்டணமும் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேப்பர்லாம் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்தியாவில் வந்து 2000 வருடங்களாகவே இந்த கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி உள்ளுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பட்டணம் அப்படிங்கிற அந்த இடத்தின் அகழ்வாராய்ச்சி ரிப்போர்ட் எல்லாம் வச்சு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பட்டணத்தில் கிடைக்கப்பட்ட பல்வேறு தகவல்கள் அனைத்தும் போய் அங்கே கிடைக்கப்பட்ட பொருட்களின் வயது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் இந்தியாவில் கார்பன் டேட்டிங் பண்ணாமல் வெளிநாடுகளில் தான் கார்பன் டேட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்தியாவுடைய வரலாறையும் இங்கே இருக்கிற கலாச்சார பண்பாடையெல்லாம் மாற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்போ பட்டணத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக படித்து பார்க்கணும். அதில் என்னென்ன கேசஸ் இருக்குது, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் பட்டணத்தை பற்றி பேச முடியும். இப்போது இந்த பட்டணத்தின் மீது குற்றச்சாட்டை வைத்தார்கள் அல்லவா, இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே குற்றச்சாட்டை இப்போது கீழடியின் மீது வைக்கிறார்கள். கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் கீழடியில் இருந்து எடுக்கப்பட்டது கிடையாது, இவங்களே வந்து ஒரு போலியான ஒரு வரலாறை உருவாக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது அங்கே முதல் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினாங்க இல்லையா, அமர்நாத் ராமகிருஷ்ணன், அவர்கள் மீதும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க. கொடுமணலை ஆய்வு செய்த ராஜன் மீதும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். கடைசிக்கா இவங்க ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க, இங்கே 2000 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யுங்க, ஒன்றுமே கிடையாது. மேலும் இவங்க வந்து ஒரு வேர்டை வந்து முன்னிறுத்துறாங்க, என்னன்னு கேட்டாங்கன்னா, பிரேக்கிங் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒற்றுமையாக இருக்கிற இந்தியர்களிடம் பிளவுகள் ஏற்படுத்துவதற்காகவே இது போன்ற போலி வரலாறுகளை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து முன்வைக்கிறார்கள். மேலும் ஒரு காணொலி இருக்குது, நீங்கள் வேணாலும் பிரேக்கிங் இந்தியா அப்படின்னு சொல்லி வேணால் போய் பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் வீடியோ இங்கிலீஷ்லேயே பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு மெயினான கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ பட்டணத்தில் நடந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு வந்து அவங்க கிளைம் பண்ணுறதே வந்து முதல்ல பொய். அதற்கு காரணம் என்னவென்றால், கீழடியில் என்னென்ன அகழ்வாராய்ச்சி நடந்தது, எப்போது நடந்தது, அதனுடைய ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக கவர்மெண்ட்டே பப்ளிஷ் பண்ணியிருக்கு. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணதில் நீங்கள் வந்து எரர் ஸ்பாட் பண்ணலாம், இல்லைனா அது வந்து பொய்ன்னு சொல்லலாம்.
அதுக்கு முன்னாடி ஏஎஸ்ஐ தானே பண்ணுச்சு, அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, இவங்க தானே பண்ணாங்க. அப்போ இவங்களுடைய ரிப்போர்ட்டும் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏஎஸ்ஐலேயே ஒரு கமிட்டி இருக்கான், அந்த கமிட்டி வந்து இந்தியர்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற ஒரு கூற்றியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ஏன் இவங்க வந்து இவ்வளோ பதறாங்கன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழடியில் வந்து சாமி சிலைகள் கிடைக்கல, ஒரு வழிபாடு செய்த ஒரு முறையும் அங்கே கிடைக்கல. அப்போது இன்றைக்கி நாம் பின்பற்றி கொண்டு வந்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு வழிபாட்டு முறை 2600 வருடங்களுக்கு முன்பு இருந்ததா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. அதனால் இங்கே நிறையா பேர் பதறாங்க. மேலும் ப்ராக்டிக்கலாக போனோம்னாவே இது ஒரு பாமரனுக்கு கூட தெரிஞ்சிடும். 2600 வருஷங்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கடவுள் சிலை கிடைச்சதா எந்த ஒரு சான்றும் கிடையாது, அது எந்த கடவுளாக இருந்தாலும். அப்போ கீழடி மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. மேலும் வழிபாட்டு தலங்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்தை நாங்கள் சொல்கிறோம், முதல்ல அகழ்வாராய்ச்சி செய்ய விடுங்க. அதற்குள்ளே இத்தனை கணைகள் எங்கள் மீது தொடுத்தார், வருகின்ற கணைகளை எல்லாம் பிடிச்சு நாங்கள் தூக்கி போட்டிருப்போமா இல்லை நாங்கள் வேலையை செஞ்சுட்ருப்போமா? சரி, இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம வச்சுக்குவோம், கீழடியில் வந்து பொய்யான வரலாறு வந்து உருவாக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏங்க, அப்போ ஆதிச்சநல்லூர், கொட்கை இதெல்லாம் வந்து சும்மா அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்களா இல்லை சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தாங்களான்னு கூட இன்னும் எங்களுக்கு தெரியல. அகழ்வாராய்ச்சி செஞ்சவங்களை கேட்டால் நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டேங்கிறாரு. ரிப்போர்ட் தாங்கன்னு சொல்லி கோர்ட்டு அறிவிக்க விட்டதுக்கு அப்புறமும் இன்னும் ரிப்போர்ட் வரல, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாதா? கீழடி விடுங்க, 2700 வருஷங்கள் பழமையானது, ஆதிச்சநல்லூர் 3000 வருடங்கள் பழமையானது. அதையெல்லாம் நீங்கள் ஏன் பேச்சு எடுக்கலைன்னா, காரணம் அதையெல்லாம் அகழ்வாராய்ச்சி செஞ்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க. கீழடி, கொடுமணல் இங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி செஞ்சவங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாதவங்க. அதனால அவங்க மேலே நீங்கள் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா குற்றச்சாட்டுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது எல்லா பக்கம் நீங்கள் வைக்கணுமே, அது என்ன பாரபட்சம் பார்க்குறது? ரெண்டாவது, இட்ஸ் அ பிரேக்கிங் இந்தியா. பிரேக்கிங் இந்தியாலாம் கிடையாது, இங்கே யாரும் தனித்தமிழ்நாடெல்லாம் கேட்க கிடையாது. கீழடியிலிருந்து ஒரு பானை ஓடு கிடைக்கப்பட்டால் அது தமிழர்களுக்கு மட்டும் பெருமை கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை என்பதை நீங்கள் முதலில் உணருங்கள். நீங்கள் தான் தமிழகம் இந்தியாவில் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறீர்கள். இதை நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை ஆன்டி இந்தியன் சொல்கிறது, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறோம் அப்படின்லாம் பேச்சு வர்றது, இல்லை தெரியாமல் தான் கேட்குறோம், கேட்ட கேள்விக்கு என்றைக்குமே பதில் வர்றதா? மேலும் தமிழகத்தில் கீழடியை பற்றி அகழ்வாராய்ச்சி முடிஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 24 மொழியில் கீழடியின் ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட்டது. எதுக்கு 24 மொழிகளில் பண்ணோம்? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அஃபிஷியல் லாங்குவேஜ் 22 தான், ஆனால் 24 லாங்குவேஜில் கீழடியை பற்றி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. எதுக்கு? எல்லாரிடமும் போய் சேரட்டும், கீழடியை வைத்து கொண்டு பிற மாநிலங்களில் வாழ்கின்ற இந்தியர்களும் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வாறெல்லாம் செய்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்குப்பா, நம்ம வந்து அசோகர் காலத்திலிருந்து அப்படியே மேலேருந்து வரலாறு எழுதிட்டோம், இன்னும் இங்கே கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா இந்தியாவை தலைகீழாக திருப்பி கீழே இருந்து வரலாறை எழுத வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். இதை தடுப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால் பிரேக்கிங் இந்தியா கான்செப்ட். இங்கே யாரும் பிரேக்கிங் இந்தியா கான்செப்டுக்குள்ளே வரவும் மாட்டாங்க. அப்படி ஒரு சித்தாந்தத்தோடு தமிழர்களும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவன் தமிழன். எங்ககிட்ட வந்து புதிய இலக்கணமெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காதீங்க. மேலும் நீங்கள் வைக்கிற அந்த குற்றச்சாட்டு, கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, டிஎம்கே, உங்கள் ரெண்டு பேத்துக்கு அரசியல் சண்டை இருந்ததுன்னா அப்படியே ஓரமாக போய் விளையாடுங்க. இங்கே வாழ்கின்ற தமிழர்களே இது வந்து திராவிட நாகரீகம் கிடையாது, தமிழர் நாகரீகம் என்று கூறுங்கள் என்று ஆணித்தனமாக கூறிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் உங்கள் செவியில் விழாதே. இங்கே தமிழர்கள் தெளிவாக இருக்கிறாங்க, நீங்கள் தான் குழம்பிட்டு மற்றவங்களே எப்படி குழம்புறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த பிரேக்கிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு ஒரு டிஸ்கஷன் போட்டு கீழடி வந்து ஒரு தொல்லியல் இடமே கிடையாது, அங்கே கிடைக்கப்படுற ப்ரூஃப் எல்லாமே வந்து ஃபேக்கு, அமெரிக்காலேருந்து இவங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட்டு கார்பன் டேட்டிங் எல்லாமே வாங்கிக்கிறாங்க அப்படி இப்படி நீங்கள் அடிச்சு விட்றீங்க. இதை வெளி மாநிலத்தார் பார்க்கும் பொழுது என்ன ஒரு பிம்பம் வரும்? ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபோர்ஜரியெல்லாம் நடந்துட்டுருக்கு, கீழடியில் வந்து ஒன்றுமே இல்லை, இவங்களாம் சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இயல்பாகவே வந்துவிடும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, என்ன பண்ணுறீங்க? மதவெறியை தூண்டுகிறீர்கள். அதுக்கு பின்னாடி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருக்குது, இங்கே சாமி சிலை கிடைக்கல, கடைசியில் ஒரு மதத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கருதுகோளை வைக்கிறீர்கள். இதனால் என்ன பண்ணுவா? ஒன்றும் புரியாதவன், அப்பாவி. ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுகளிலேயே இங்கே வந்து சமணர்கள், பௌத்தவர்கள், சைனவம், வைணவம் என்று பல மதங்கள் விளையாடி கொண்டிருந்த இடம்தான் இது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு மதத்தை வந்து முன்னிறுத்தி இவங்க வந்து நம்மளுடைய வரலாறை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னலாம் நீங்கள் சொல்லும் பொழுது அடிப்படையாக இங்கே ஒரு வன்மம் உருவாகிவிடும். இந்த வன்மத்தின் உச்சக்கட்டம் தான் கீழடியின் நகல்வாராய்ச்சியை நிறுத்துங்கள் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொளுத்தி போட்ட பட்டாசு எங்கெல்லாம் வெடிக்கிறதோ அங்கிருக்கும் தமிழர்கள்லாம் இதற்கு எதிராக மாறுவார்கள். மேலும் நீங்கள் வகுத்த திட்டம் சிறப்பாக முடிந்தது என்ற ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கும். மேலும் ஒரே ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன், இங்கு தமிழர்கள் மிக தெள்ள தெளிவாக இருக்கிறார்கள்,
இங்கே யாரும் வந்து பொய்யான ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்க கிடையாது. ஒரு எலும்புக்கூடு கிடைத்தால் கூட அப்போவே அன்னைக்கு ஈவினிங் நியூஸ் பேப்பர்லாம் அந்த எலும்புக்கூடைய ரிப்போர்ட் வந்துடுது. இதுக்கு மேலே என்னையா உங்களுக்கு தரணும் கேட்டால் பொருளெல்லாம் பெங்களூருக்கு இவங்க அலோவ் பண்ணல. ஆமாம், இங்கே இருக்கட்டும், சேஃபாக இருக்கட்டும், இங்கிருந்து எடுக்கப்பட்ட பொருள் இங்கே இருக்கட்டும்னு சொல்கிறதுல என்ன தப்பு? இப்போ தான் தமிழர்கள் எல்லாம் அப்பாடா கீழடியில் இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது, இப்போது தமிழக அரசுக்கிட்ட நம்மளே பரிந்துரை செய்வோம், அந்த ஏஎஸ்ஐ பண்ணிட்டு போன விட்டு தள்ளுங்க, ஏன்னா அவங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. பேசாமல் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டே ஆதிச்சநல்லூரில் மறு ஆய்வு செய்யட்டுமே. இன்னும் கொடுமணலில் பல இடங்கள் இருக்குது அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு, அதையெல்லாம் செய்யட்டுமே. இப்படியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்களே ரெக்வஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது, மேலும் கவர்மெண்ட்டும் இதற்கான தனியான ஃபண்டிங்கு இதற்கான கவர்மெண்ட்டும் ஒதுக்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேது. கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுற பேப்பர்ஸ் தப்பு, அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற அதிகாரிகள் கொடுக்கின்ற ரிப்போர்ட் தப்பு, மேலும் இந்தியாவில் வந்து கிறிஸ்டியானிட்டியுடைய வரலாறை வந்து நீடிக்க பார்க்குறாங்க, அதனால தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் வந்து பொய்யான கருத்துக்களை எல்லாம் வைக்காதீங்க. ஒரு உண்மையான கிறிஸ்தவனே நம்ப மாட்டான் இதை, ஏன்னா ஜீசஸ் இறந்ததுக்கப்புறமே கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு பீக்குக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது பல நூற்றாண்டுகளாச்சு கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. எவனோ ஒருத்த பேப்பர் சப்மிட் பண்ணானா ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டும் பொய்யாயிருமா? கீழடியில் தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சது, 2700 வருடங்கள் பழமையானது. ஆதிச்சநல்லூரில் தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சது, 3000 வருடங்கள் பழமையானது. இன்னும் தமிழ் மொழிக்கு நீங்கள் கொடுக்குற வயது என்ன? கிமு 300. அசோகன் பிராமிக்கு பின்னர் தான் தமிழ் பிராமி என்னும் தமிழி உருவானது. சிலபஸில் எப்போதும் மாறாது, இதை தான் நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். ஸோ இந்த காணொலியில் இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை, அதாவது முன்பு கூறியதை எல்லாம் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். இங்கே பிரேக்கிங் இந்தியா கான்செப்டை யாரும் கொண்டு வரவில்லை. நம்பர் 1, தனி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தையும் யாரும் இங்கு கொண்டு வரவில்லை. 2, கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பழமையான பொருட்கள் தான், இதில் எந்த ஒரு பிளவுகளும் ஏற்படவில்லை. அப்படியும் பிளவுகள் ஏற்பட்டால் நீங்கள் ஏதாவது ஒன்றில் கொடுங்க, அந்த விலங்குகளோட எலும்பு கிடைச்சதே அதெல்லாம் போய் அப்படின்னு சொன்னால் சரி, இல்லைன்னா பானை ஓடுகளில் எழுத்து கிடைச்சதே அதெல்லாம் போய் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டே பொய்ன்னு சொல்கிறீங்க? இத்தனை பேர்த்தோட உழைப்பு, ஒரு கவர்மெண்ட்டை இன்சல்ட் பண்ணுறீங்க, இத்தனை அதிகாரிகளை இன்சல்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கீழடியை பொய்யே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ கீழடியை சுற்றி பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி பணி நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் எலும்புக்கூடிலிருந்து நன்கு வளர்ந்த மனிதர்களின் எலும்புக்கூடு வரை கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படியும் இல்லை அதெல்லாம் பொய், உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, இப்படி பப்ளிக்காக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நீங்கள் ஏன் கவர்மெண்ட்டையோ இல்லை இங்கே அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் அதிகாரிகளையோ நீங்கள் வந்து க்வெஸ்சன் பண்ண மாட்டேறீங்க? அதையெல்லாம் விட்டு போட்டு மற்ற மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த மதம், இனம், அரசியல் இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அமைதியாக இருங்க. மேலும் அகழ்வாராய்ச்சி பணியை தான் செய்ய விடுங்களே, தோணுனதே 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ, அதில் கோயில் சில கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. இத்தனை கிடச்சிருக்கு, கிடைச்சதை பற்றி எதுவுமே பேசலை, கிடைச்சதெல்லாம் பொய், ஆனால் இவங்க கேட்டது கிடைக்கல. ஏன் இப்படி ஒரு வன்மம் கீழடியின் மீது? ஆனால் இத்தனை பேசுனதில் ஒரே ஒரு சந்தோஷமான விடயம் என்னவென்றால், கீழடிக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. உறக்க கூறுவோம் இவ்வுலகுக்கு தமிழர்களின் பெருமையை. நன்றி.